குருச்சரணம். என்னுடைய எனர்ஜினஸ் எல்லா பிள்ளைகளும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம பேச போகிறது என்னென்னா, இந்த நம்ம கர்மாவில் புகுந்து விளையாட முடியுமா, எதாவது செய்ய முடியுமா, இதில் நிறையா இருக்கே, இதுக்கு எதாவது நமக்கு வந்து முன்னோர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கு நமக்கு வந்து ஒரு அத்தன்டிசிட்டி இருந்தால் தானே அதை செய்ய முடியும். இப்போ அது முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையும் சொல்லப்பாரு. அதே சமயம் நீங்கள் முதல்ல கர்மா பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்னது தான், ஆனால் இப்போ பார்க்கணுங்கிறது புரியட்டுமேங்கிறக்காக திரும்ப சொல்கிறேன். ஆகாமிய கர்மா அப்படின்னு நம்ம மனசு எண்ணங்களால் ஏற்படுத்துது. அவங்க நல்லா இருக்காங்க போகும், இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்களை எப்படினாலும் அவங்க நாசமாக பண்ணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கனாலே நம்ம மாட்டிக்கிட்டோம் கர்மாவில். புரிஞ்சா, அடுத்தவங்கள இழிவாக நினச்சாலோ அவங்க ஒழியணும்னு நினச்சாலோ நீங்கள் மாட்டிக்கிறீங்கன்னு மறந்தே மறந்துடாதீங்க. அது ஒன்று. அடுத்தவங்களை எந்த ஒரு காரியங்களை அடுத்தவங்க செஞ்சாலும் அது இழிவாக பேசாதீங்க, கர்மாவில் மாட்டுவீங்க. புரிஞ்சுதா கண்ணுங்களா? வேண்டாம், யாரையுமே இழிவாக பேச வேண்டாம், எந்த காரியங்களும் இழிவாக பேச வேண்டாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பிராரப்த கர்மா அப்படிங்கிறது இந்த ஆகாமிய கர்மாலேருந்து கொஞ்சத்தை எடுத்துக்குது, ஏதாவது நம்ம நினைவுகளால் வரதில்லை. அப்புறம் நம்ம பாட்டம் போட்டதாக வச்சுட்டு போயிட்டாங்கல்ல, அது பேர் சஞ்சீத கர்மா. அந்த சஞ்சீத கர்மாலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ இதுலேருந்து எடுத்து இதுலேருந்து எடுத்து ரெண்டையும் கலந்து டெய்லி நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருப்போம். அத்தனா நல்லா தானே இருந்தான், இன்றைக்கி திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டாயா, காலையில் இருந்தாயா அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா கர்மா கழிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? இப்போ என்னென்னா, அது வரைக்கும் அவனை தாங்கிட்டே இருந்த கர்மா அவனை வந்து என்ன பண்ணிச்சு, இந்த நாட்டில் உன்னோட கிளியர் ஆகிடுச்சுப்பா போ அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. ஆக்சிடென்ட்ஸ் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்றைக்கு நம்ம கார்மிக் இஷ்யூஸில் வந்து நிறைய மைனஸஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறப்ப, அதை பர்டிகுலர் நம்ம வீட்டில் ஜியோபாத்திக் ஸ்ட்ரெஸ் இருந்தால் அது ஆக்சிடென்ட் முடிச்சு. ஏன்னா நம்ம ஆறா தாங்காது. நம்ம ஆறா எவ்வளோ வீக்காக போகுது, நம்ம சக்கரம் எவ்வளோ வீக்காக போகுது அப்படின்னா அது கார்மிக் இஷ்யூவால் வீக் ஆகிட்டே இருக்கும். வீக் ஆக 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 நம்ம என்ன பண்ணுறோம், வி கேனாட் டாலரேட் எனி திங், நம்மளால் அதை டாலரேட் பண்ண முடில. அதே வந்து எங்கள் ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க வந்து என்னென்னா ஒரு எம்பியாக இருந்தோ வந்தாங்க, ஒரு விமான விபத்தில் வந்து டக்குன்னு வந்து விழுந்து அப்படியே உயிர் படைச்சி வந்தாங்க. பெரிய விஷயம் அந்த மாதிரி தான் இல்லை வாழ்க்கையில். அந்த கர்மா இஸ் பிளேயிங், இட்ஸ் நோ டவுட் இன் இட் அப்படிங்கிறது. அப்போ இதை விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு அந்த காலத்தில் காமிச்சிருக்காங்க. அதில் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஜெகநாத தாசா அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அவர் ஊர் ஊராக போய் எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு இருந்தார். அப்படி போகிறப்ப ஒரு தடவை வேணுகோபால் சுவாமி டெம்பிள் சர்பூர் அப்படிங்க ஊரில், இப்போ சுறாப்புன்னு சொல்கிறாங்க, அங்கே போயிட்டு இருந்தார். அங்கே ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு பிராமணன் அந்த கோயிலை உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டுருக்கிறத பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பாமாச்சு, ஏன் இந்த மாதிரி இந்த பிராமணன் இவ்வளோ ஒரு கிழிஞ்ச ஆடியோட இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கானே. அவர் பிச்சையே எடுக்கல அந்த பிராமணன் ஒன்று, ஆனால் அவர் நொந்து போய் உட்காந்துட்டுருக்கார் என்ன பண்ணன்னு தெரியாமல். அப்போ இவர் வந்து கண்ணை மூடி அவர் கூப்பிட்றார். அந்த அவரை கூப்பிட்டுட்டு அன்று கேட்குறார், என்ன தான் உனக்கு கவலையே இப்படி இருக்க அப்படிங்கிறப்ப, இன்றைக்கி குழந்தைகளுக்கு எனக்கு சாப்பாடு கூட இல்லை, இந்த கோயிலில் ஏதாவது கொடுப்பாங்களா, அதை வாங்கி கொண்டு கொடுக்கலாங்க எண்ணத்தில் வந்திருக்கேன் ஐயனே அப்படி சொன்னான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடி அப்படி யோ அப்படி கண்ணை மூடி பார்க்குறாரு. இவருடைய ஏழு ஜென்மத்திலையுமே இவர் யாருக்குமே எதுவுமே செய்யலை, அதனால அந்த வந்து கர்மா அவருடைய எஃபெக்டில் போயிருக்காரு. நீ இந்த மாதிரி எதையுமே யாருக்குமே தானம்னு ஒன்று பண்ணலையாப்பா ஏழு ஜென்மத்திலையுமே அப்படி சொன்னார். அவர் இப்படி இவரை பார்த்தார். அதுக்கு பேர் என்ன, அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேர். அபரோக்ஷ ஞானம் உங்களுக்கு ரேக்கி கற்றுக்கிட்டிங்கன்னா வரும். இந்த அம்மா ரொம்பவே கற்று விட்றாங்கப்பா தோணுதா? அப்படிலாம் கிடையாது, இது நிஜம், எங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு. அபரோக்ஷ ஞானங்கிறது என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது, நானே எவ்வளோ பேரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கேன் கண்ணுங்களா, இல்லை அதெல்லாம் நம்ம நேரடியாக வச்சுக்குவோம் என்ன. அப்போ இந்த அபரோக்ஷ ஞானம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு லெவலுக்கு மேலே உங்கள் ஆறா பியூரிட்டி கிடச்சி உங்களோட இது கிடைக்கிறப்ப இது நடக்கும். இது பண்ணாதீங்க. எத்தனையோ பேருக்கு நான் ஃபோன் பண்ணி ஒரு டாக்டருக்கெலாம் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து 2 weeks வந்து வண்டி எடுக்காதீங்க டாக்டர் அப்படின்னா அவங்க கேட்டிருக்காங்க. இல்லை அது மாதிரி அவங்க நிறையா விஷயங்கள் நம்ம நடந்திருக்கு, ஆனால் அதையும் மீறி செஞ்சாங்க. நடந்திருக்கு, கெடுதல் நடந்திருக்கு. நம்ம சொல்லலாம் இல்லையா, எல்லாருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வரணும் இல்லையா. அதனால் இந்த அப்ரோச் ஞானம்ங்கிறது ரேக்கி தீட்சையில் ரொம்ப நிறையா கிடைக்குது மக்களுக்கு, நல்லா கிடைக்கிது. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு அந்த இதையும் கலந்துருவாங்க, எண்கள் அதை பற்றி நிறையா விஷயம் நாங்கள் சொல்லித்தரோம் இல்லையா, அது அவங்களுக்கு ரொம்ப பெருசாகிடுறாங்க. அது ஒன்று. அந்த ஞானத்தை பார்த்து அவர் சொன்னார், நீ வந்து 7 ஜென்மத்தையும் எதுவுமே கொடுக்கலையடா, இப்போ ஏதாவது கொடுத்தா தானடா உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்ற பாருங்கள், ஒரே ஒரு காப்பர் பாத்திரம் வச்சுருக்கேன் அப்படி தான் இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு அப்படின்னாரு. கொண்டா அப்படின்னு போய் விற்றுட்டு வந்தார். அது விற்றுட்டு வந்த காசில் கொஞ்சம் வாங்கி பானகம் பண்ணார். பானகத்தை பண்ணி இருந்தா இது எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லிட்டு அவருடைய சிஷியர்களுக்கும் மற்றவங்களுக்கும் அந்த பானக நீரை கொடுத்தார்.
இல்லை சக்கரை போட்டால் பானக நீர், அது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் புரியாதவங்க அது புளியில் வெள்ளம் போட்டு கொடுப்பாங்க, புரியாதவங்க எலும்பு ரொம்ப ஜூஸ்னு வச்சுக்கோங்க. கொடுத்தாங்க எல்லோரும். கொடுத்த உடனே அவருக்கு வந்து என்ன பண்ணிச்சா, அன்னையிலேருந்து நல்ல காலம் ஆரம்பித்தா. அப்போ அவர் சொன்னாராம், நீ என்னவாக நீங்கள் இருந்தாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, நீ ஒரு சாதாரண சாமியாராக இருந்தாலும் கூட நீ தானம் பண்ண, அப்போத்தான் என்ன பண்ணலாம், நீ அந்த ஞானம்ங்கிற ஒன்று அடைய முடியும். அந்த ஞானம் வேணும் அப்படிங்கிறவங்க எந்த ஞானம் இருந்தாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையை வளமோடு வாழணும். இந்த ஜென்மத்தில் மட்டும் அடுத்த ஜென்மத்தை வாழணும்னா கூட நான் என்ன சொல்லியிருக்கேன், எய்த்து சக்கரா சொல்லியிருக்கேன், காஸ்மிக் பேங்க். நீங்கள் நல்ல வார்த்தைகள், நல்ல செய்கைகள், நல்ல பார்வை, நல்ல டச்சு, அன்பான தொடுதல் இல்லையா, நல்ல வார்த்தை, நல்ல நோக்குதல். அதுக்கப்புறம் எதை பண்ணாலும் சரி, நல்ல சாப்பாடு கொடுக்கறது, என்ன ஒருத்தங்களை பார்த்து கஷ்டக்காலத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சு, இந்த பாருங்கள் யாருக்காவது பணம் கொடுக்குறீங்களா, கொடுத்துட்டீங்க ஊற்றுங்க, இல்லாட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதை வச்சு கொடுத்துட்டு ஐயோ போச்சே ஐயோ போச்சே சொல்லவே சொல்லாதீங்க. அவனுக்கு இல்லைன்னு வாங்கியிருக்கான். ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நான் சொல்லியிருக்கேன் இல்லை, திரு எம்ஆர்ஆர் அவர்கள் சொல்லுவாங்க, ஏ அவனுக்கு இல்லைன்னு தாண்டா வாங்கியிருக்கா, அவன்கிட்ட போய் கூட்டுறா கூடறா எங்கேருந்துடா கொடுப்பா அப்படின்னு நல்லா கேட்பார். ஏன்னா அது மாதிரி யாருக்குமே உங்களால் முடிஞ்சாலும் கொடுத்துட்டு மறந்துடுங்க, நல்லா இருக்கட்டும் போகட்டும் அவ்வளோதான். அது எப்போவுமே முடியாதுக்கு உங்களுடைய தரத்துக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க, தரத்துக்கு மீறி போகவே போகக்கூடாது. இல்லை இதை நான் சும்மா மட்டும் சொல்ல, என் ஆயுசம் நடத்தக்கட்டு நடத்தியிருக்கேன் ஏதாவது விஷயத்தை, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்கா கொடுத்து சரி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் போட்டோம், அதோடு விட்டுருவோம் புரிஞ்சிச்சா. அந்த மாதிரி இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எல்லோரும் ஞானத்தை மட்டுன்ட்டு இல்லை, இந்த உலகத்தில் கட்டாய தானம் வேணும். தானம் இல்லாட்டால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கார்மிக் இஷ்யூவில் மாட்டிக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம், முக்கியமான செடி தானம் கூட பண்ணலாம். என்னென்னா பில்வ மரம் இருக்குல்ல செடி, அதை கொண்டு போய் கோயிலில் கொடுக்கலாம், சிவன் கோயிலில் வைக்கலாம். அதுக்கப்புறம் அம்பாள் கோயில் இருக்குல்ல, அதில் ஒன்றும் பண்ண வேண்டாம், மருதாணி செடி இருக்குல்ல அதை வாங்கி கொண்டு அங்கே நட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் துணிதானம், இதெல்லாம் எங்கள் கிளாஸ்லலாம் சொல்லி கொடுத்துருக்கோம், அவங்க எல்லாருமே செய்கிறாங்க. துணிதானம் ரொம்ப ரொம்ப நல்லது, அது தர்றது. அப்புறம் ரொம்ப பணக்கசத்தில் இருக்கே அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமோ இல்லையாங்கிற பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு ஸ்லோகம் இருக்குது திருமுறையில் இருக்குது, இடறினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உனக்கல்ல தொழுதெழுவே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த பாட்டை படிங்க, அதில் 10 சாங் இருக்கும் இல்லை, அந்த சாங்கை படிச்சுன்னா கட்டாயம் 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 பணம் கிடைக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன், நான் செஞ்சு பார்த்து சொல்கிறேன். அப்புறம் ஏற்கனவே உங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன், காப்பர் வசல் திரும்ப திரும்ப ஏ சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள், நாங்கள் செஞ்சு பார்த்து நல்லா கிடதுன்னு சொல்கிறோம் இல்லை. அதில் மஞ்சத்தூள், அது எனர்ஜி ரெஸ்டில் ஸ்பெஷலாக ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அது எப்படின்னா, ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய லக்ஷ்மி கணபதையே பரபரத சர்வ தனமே வசமானய ஸ்வாகா அப்படின்னு, ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய லக்ஷ்மி கணபதியே வர வரத சர்வதனமே வசமானய ஸ்வாகா அப்படின்னு சொல்லி, நம்ம வந்து 7 நாணயங்கள், 9 நாணயங்கத்தை வச்சுக்கோங்க, 7 கூட உங்களுக்கு வேண்டாம், 9 நாணயங்களை எடுத்துக்கிட்டு அந்த மஞ்சத்தூளை முதல்ல 9 தடவை போடணும். அதுக்கப்புறம் இந்த நாணயத்தை போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்னும் வேணும்னா கோமதி சக்கராவை கூட அதில் போட்டோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த தண்ணியை எடுத்து அப்புறம் செடிகளுக்கு ஊற்றுங்க, வீட்டில் கொஞ்சம் தெளித்து விட்ருங்க, இவ்வளோதான். இதை மட்டும் இப்போதைக்கு செய்யுங்க போதும்னு நான் நினைக்கிறேன், இல்லை ஓவர் டோஸ் ஆகி போயிடும் இல்லையா. கண்ணுகளா வறுமை வரக்கூடாது, இளமையில் வறுமை வரவே கூடாது. அப்புறம் இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கிற கூட ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா வாழ்க்கையில். அப்போ இதெல்லாம் நம்பணுமாலும் நம்பலாம் வேண்டாம், இடு வீட்டைசே நான் பார்த்ததானே உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் பேசாமல் செய்யுங்க, நோ குமா குமா கும் கும் செய்யுங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஐ லவ் யூ மை ஆல் மை சில்ட்ரன், குட் நைட்.